ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். நத்தர் கொல்ற நத்தை வேக வச்சு வச்சுருக்காங்க, கீரை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பெண்டோ. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரியலையே. இவ்வளவும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 999. ஒரு மாலை தான் வந்து நிற்கிறேன். ஸோ இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. எப்போவுமே நான் தான் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ என் சமையல் எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து நான் வெளியில் வாங்கி சாப்பிட்லாங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ இந்த கடையில் தான் நான் வந்து வாங்கி சாப்பிட போகிறேன். இங்கே வந்து என்ன மாதிரி ஃபுட்டு வந்து சேல் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி, பழம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு இதெல்லாம் விற்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்டோ மாதிரியான ஃபுட்டும் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த இடத்துல சாலட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து சேலட் கூட வச்சு சாப்பிட்ற ஒரு பொருள். அதாவது உருளைக்கிழங்கு வந்து மயோனஸ் இதெல்லாம் போட்டு மசிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்து சேலட் கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து பாஸ்தா. ப்ரைஸ் பாருங்கள், 298 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 198. பார்த்தீங்களா, இதுதான் பெண்டோ. எப்படி இருக்கு பாருங்க. அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த பாக்ஸே அழகாக இருக்குல்ல. மீன் முட்டை வச்சுருக்காங்க அழகாக. நத்தை இருக்குல்ற நத்தை வேக வச்சு வச்சுருக்காங்க, கீரை வச்சுருக்காங்க. கேரட் எவ்வளோ அழகாக பூ மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜாப்பனீஸோட ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுலையே நமக்கு சாப்பிட்ணுன்ற ஆசை வரும். ஸோ அந்தளவுக்கு அழகாக இவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஃபுட்டை. நல்லா சிக்கன் தான் ஸ்வீட் சாஸ் ஊற்றி வச்சுருக்காங்க. நல்லா ஒனிகிரி. ரைஸுக்கு மேலே ஆம்லேட்டு, அது மேலே சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கு. நான் இதை எடுக்கலான் இருக்கேன். இது பார்க்க நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சிக்கன் தான். ஸோ இதில் கீரை, சிக்கனு, அது கூட ஒயிட் ரைஸு. இது வந்து டோஃபு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது டோஃபு. இது வந்து நம்ம ஊரில் ஊறுகாலாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி. இது வந்து முள்ளங்கியை வந்து வினிகரில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399 போட்டிருக்காங்க. இது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும், ஒரு 200 ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே வரும். இது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த சைடு ஃபுட்டு வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஹோம்மேட் நூடுல்ஸ் என்னன்னு தெரியல, நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், ஒரு முட்டை வேக வச்சு வச்சுருக்காங்க. அதாவது வினிகரில் ஊற வச்சு காய், முட்டை, மீன் முட்டைன்னு நினைக்கிறேன். இது மீன் முட்டை. பார்த்தீங்களா, வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. வெண்டைக்காய், பூசணிக்காய். இது என்னன்னே தெரில. பிங்க் கலரில் எப்படி இருக்கு பாருங்க. இது பார்க்க இஞ்சி மாதிரி இருக்குது, ஆனால் இஞ்சான்னு தெரில. ஆனால் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது என்னன்னு தெரிலையே. முட்டையை வந்து மசிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சேமியா மாதிரி இருக்குது பாருங்க. முட்டை கூட ஏதோ கொலக்கொலன்னு இருக்கு, என்னன்னு தெரியல. இதுவும் காடை முட்டை போட்டு ஏதோ வச்சுருக்காங்க. எட்டாவது பீஸு. பீன்ஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்காங்க பேக் பண்ணி. Nella mine. சக்கரவள்ளி கிழங்க பாருங்க, எண்ணெயில் பிடிச்சி இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வட்டாட்டமாக கட் பண்ணி எண்ணெயில் பிடிச்சி வச்சுருக்காங்க சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து பூசணிக்காய், பூசணிக்காயும் அதே மாதிரி எண்ணெயில் பிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு வெஜிடபிள் பஜ்ஜி நம்ம சாப்பிடுவோம்ல, ஊர்லாம் பஜ்ஜி வந்து இந்த வெங்காய பஜ்ஜி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரியே தான் இது இருக்கும். ஸோ அது கூட கேரட்டு, வெங்காயம், அதான் அப்புறம் முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும், இது ஒன்று வாங்கிக்கலான்றது. பிரான் வந்து எண்ணெயில் பிடிச்சிருக்காங்க. இது வந்து இனிப்பு போண்டா, நம்ம டீ கடையில விற்பாங்கள்ல, வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. இதுவும் சிக்கன் தான் நினைக்கிறேன். சோயா சாஸ் ஊற்றி மணக்கிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு, சாப்பிடவும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு சாப்பிட தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டேன். இதை வந்து பில் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ பில் போடுற இடத்துக்கு நம்ம போயிடலாம். போயிட்டு பில் போட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்லாம்.お支払い方法を選んでアップペイを通してください。よろしければ生産ボタンを押してください。ただいま認証中です。しばらくお待ちください。カードを抜き取ってநான் இவ்வளோ சாப்பாடு வந்து வாங்கியிருக்கேன். இவ்வளோவும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 999 எந்த பில்லு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜப்பான் காசுக்கு கொஞ்சம் சீப் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜப்பானில் இருக்க இந்த மாலில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து வாங்கினேன். ஸோ ஜப்பானில் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை சமைக்கலை அப்படின்னா கூட கம்மி காசுக்கு ஃபுட்டு எப்படி வாங்கி சாப்பிட்றது, என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல்.